ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரதர் மோட் எஜுகேஷன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில நேரத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிவைட் பை செவன்ட்டி ஃபைவ் நம்ம நம்ம டிவைட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ரொம்ப டஃபாக தானே இருக்கும் ஆனால் நான் கொடுக்குற ஸ்டிப்ஸுன்னு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிடலாம் அந்த நம்பரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கும் த்ரீ த்ரீ நைன் செவன்

ரைட்டு திரும்ப என்ன செய்யப்போகிறேன் இந்த ஒன்பதை கொண்டு வரப்போகிறோம் இங்கே கொண்டு வந்தால் ஐம்பத்தி ஒம்போது அந்த கீழே நம்பர் இறக்கும் போது அதுக்கு கீழே எந்த நம்பர் வரணும்னா இது இது மல்டிபிள் பண்ணி வரணும் அது அதே மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் நாலஞ்சு இருபது கிடைக்கும் புரியுதுங்களா இந்த இருபது இப்ப நான் என்ன செய்ய போறேன் இது ரெண்டு லெஸ் பண்ண போறேன் லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஒன்பது முப்பத்தி ஒன்பது கிடைக்கும் முப்பத்தி ஒன்பதுல இப்ப ஏழு எத்தனை ஏழு எத்தனி பாருங்க முப்பத்தி ஒன்பதுல ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு போட்டுக்கு இங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அம்புகுறி வரும்போதான் சொல்றேன் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இங்க நாலு தான் இருக்குது அடுத்தது என்ன செய்ய போறேன் இந்த செவனை நான் இந்த செவனை நான் கொண்டு வர போறேன் இந்த செவன் அங்க கீழே இறக்கணவுன்னு

அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த அஞ்சு கடைசியில் இருக்கிற அந்த அஞ்சை கொண்டு வாங்க கீழே இறக்கண உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும் இந்த நம்பரால் இதை மல்டிபிள் பண்ணணும் மூணு மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ வர வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ இதில் எஸ் பண்ணோம்னா ஜீரோ ஸோ ஃபைனலாக வி கேட் த ஆன்சர் இஸ் இதுக்கு இதோட டிவிஷன் என்னன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ தான் அதோட செவன்டி ஃபைவ்ல டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதே கான்செப்டில் தான் நம்ம எல்லா போட போகிறோம் வாங்க செகண்ட் செம்மில் நம்ம ஃபஸ்ட்டு செம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போகலாம் என்ன போகிறோம் இதை நம்ம ரெண்டாக எடுத்துக்கிறோம் அந்த டூ கடைசி நம்பரை இங்கே போட்டுக்கிறோம் இப்போ இந்த அஞ்சு ஏழு எத்தனை அஞ்சுக்குது ஒரே ஒரு அஞ்சு தான் இருக்குது ஒரு அஞ்சு போட்டுக்கிட்டு இந்த ஒன்று இங்கே போட்டுங்க இதை லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் இந்த நம்பரை நம்ம கீழே இறக்கணுமா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிடுது இந்த நம்பரை இறக்குன ஒன்று இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும் ஒன்றையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஓர் அண்ட் ரெண்டு ஸோ ஜீரோ டூ போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் இது ஃபோர் கிடைக்குங்களா இது டூ கிடைக்குங்களா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் எத்தனைய அஞ்சு இருக்குது அடுத்தது அம்பு கூறி இறக்கும்போது மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணி கீழே போட்டு லெஸ் பண்ணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் எத்தனை அஞ்சு இருக்குது நாலு நாலஞ்சு நாலஞ்சு இருபது அந்த நாலை நம்ம இங்கே போட்டுங்க இதை இப்போ இப்போ இதை நீங்கள் லெஸ் பண்ணுங்கள் பார்க்கும் லெஸ் பண்ணிணா ஃபோர் கிடைக்கு போகுது ஃபோர் தான் அது அதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்ய போகிறோம் இந்த நைனை இறக்க போகிறோம் நைன் அங்கே நம்பர் உடனே அடுத்தபடியாக இங்கே இருக்கிற நம்பரை இதால் மல்டிபிள் பண்ணும் அந்த கடைசி நம்பரால் மல்டிபிள் பண்ணால் எட்டு நாலு ரெண்டு எட்டு கிடைக்குதா இப்போ என்ன செய்ய போகிறோம் இதை ரெண்டுமே லெஸ் பண்ணுங்க லெஸ் பண்ணால் ஒன்று இது ஒரு நாலு ஃபார்ட்டி ஒன் கிடைக்குது இப்போ ஃபார்ட்டி ஒன் கிடைச்ச உடனே இந்த ஃபார்ட்டி ஒனில் எத்தனை இருக்குது எட்டு அஞ்சு நாற்பது நல்லா பண்ணுங்க அந்த எட்டை நம்ம இங்கே போட்டுக்கிறோம் எட்டு அஞ்சு நாற்பது இப்போ இது லெஸ் பண்ணுங்கள் லெஸ் பண்ணால் ஒன்று கிடைக்க போகுது திரும்ப நான் செய்ய இந்த ஆரை கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம் ஆரை போ இந்த நம்பரை கீழே உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும் இந்த கடைசி நம்பரால் இதால் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் பதினாறு ஸோ இது ரெண்டு லெஸ் பண்ணணும் என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஃபோர் எயிட் தான் இதோட டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கூடாது ஃபிஃப்டி டூவில் டிவைட் பண்ணால் நமக்கு ஒன் ஃபோர் எயிட் தான் கிடைக்கும்

டூ ஃபோர் சார் எய்ட்டு புரியுது உங்களுக்கு இப்போ இதை லெஸ் பண்ணுங்க லெஸ் பண்ண பதினஞ்சில் ஏழு இது ஒரு ஃபார்ட்டி செவன் கிடைக்குது இப்போ ஃபார்ட்டி செவனில் எத்தனை டென் இருந்து பாருங்கள் ஃபார்ட்டி செவனில் ஃபோர் டென் சார் ஃபார்ட்டி அந்த ஃபோரை இங்கே போட்டுருங்க இப்போ இது நம்ம லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் செவன் தான் கிடைக்க போகுது செவன் கிடைச்சு தான் அங்கே இங்கே இருக்கக்கூடிய எட்டை இறக்கணும் எட்டை இறக்கணும் உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும் இந்த ஃபோரால் இந்த ஃபோரெலாம் மல்டிபிள் பண்ணணும் நன்னாகு பதினாறு பதினாறு இப்போ நீங்கள் லெஸ் பண்ணுங்க இதை லெஸ் பண்ணால் டூ இது லெஸ் பண்ணால் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ கிடைக்குது அப்போது சிக்ஸ்டி இங்கே இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ்டி டூ கிடைக்குதா இப்போ சிக்ஸ்டி டூ க எத்தனையோ சிக்ஸ்டி டூ இருக்குது சிக்ஸு ஆறு பத்து அறுபது இந்த ஆரை மேலே போட்டுங்க இது இப்போ இது இப்போ இதை நம்ம லெஸ்ட் பண்ணோம்னா இங்கே டூ தான் கிடைக்க போகுது அடுத்தது இந்த நாளை இறக்க போகிறோம் நாளை எடுத்தோன்னா டுவெண்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி ஃபோர் இறக்கியாச்சா இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த ஆரை நாளால் மல் எப்போ ஒரு நம்பர் நம்ம கீழே இறக்குறோமோ அடுத்த ஸ்டெப்ஸு இங்கே மேலே இருக்கிற நம்பருங்களால இந்த நம்பரை நம்ம மல்டிபல் பண்ணணும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு லெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜீரோ நம்ம ஜீரோ வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இதே கான்செப்ட்டை மாற்றி மாற்றி செய்தோம்னா ஜீரோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன டூ ஃபோர் சிக்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் புரியுது நினைக்கிறேன் வாங்க நம்ம இன்னொரு சம்மை கூட போடலாம் ஃபோர்த் செம்மில் என்ன சொல்கிறாங்க அதே கான்செப்ட் கொடுக்கும் த்ரீ செவன் ஒன் ஜீரோ எதாவது டிவைட் பண்ண போகிறோம் ஒன் நாட் சிக்ஸால் டிவைட் பண்ண போறோம் ஒன் நாட் சிக்ஸ்னா நம்ம சிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம என்ன செய்யறோம் இங்கே மல்டிபிளிகேஷன் வைக்கிறோம் இதான் வேதிக் மேக்ஸி இப்படி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம் அது இப்படி நம்ம சிக்ஸை நம்ம வெளியே எடுத்த உடனே டென்னால் எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம் ஆனால் அதுலேயும் உங்க சில கான்செப்ட் இருந்தில்ல அப்போ முப்பத்தேழுல எத்தனை பத்து இருக்குது மூணு பத்து இருக்குது மூணு பத்து முப்பது அந்த மூணு மேலே போட்டுங்க இப்போ இது லெஸ் பண்ணுங்க லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் செவன் கிடைக்கும் போது அடுத்தது இந்த ஒன்றை கீழே இறக்கணும் ஒன்னை இறக்கணும் அடுத்த செகண்ட் இதே

முப்பது இதை லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ கிடைக்கும் எப்போது நமக்கு எப்போது ஜீரோ கிடைக்குதோ அப்போயே நமக்கு சம் முடிஞ்சு போச்சு அப்போது இதை டிவைட் பண்ணுறதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு தேர்ட்டி ஃபைவ் தான் அப்போது மூவாயிரத்தி எழுநூற்றி பத்தை நூற்றி ஆறால் டிவைட் பண்ணோம்னா முப்பத்தஞ்சு தடவை அது டிவைட் ஆகுது ஓகேவா வாங்க ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ஃபிஃப்த்து சமில் என்ன நடக்குது பாருங்க ஃபோர் எழுதிக்கும் ஃபோர் சிக்ஸு ஃபைவ் ஒன் டூ இதை எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஒன் நாட் டூவால் டிவைட் பண்ண போகிறோம் ஒன் நாட் டிவைட் பண்ணால் நம்ம டூவை மட்டும் பிரித்து எடுத்து இங்கே இன்ட்டு போட்டு போகிறோம் இப்போ நாற்பத்தாறுல எத்தனை இருக்குது நாலு பத்து நாற்பது மேலே நாலை போட்டுங்க இப்போ இதை நம்ம லெஸ் பண்ணோம்னா ஆறு தான் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த அஞ்சை கீழே இறக்கணும்னா இங்கே அறுபத்தஞ்சு இறக்குனா அடுத்த செகண்ட் என்ன செய்யணும் இது இது மல்டிபிள் பண்ணணும் பண்ண என்ன கிடைக்கும் நாலு ரெண்டு எட்டு அப்போது ஜீரோ எட்டு இப்போ இதை லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் இது பதினஞ்சு அப்போது இது ஏழு இங்கே அஞ்சு தான் இருக்குது ஃபிஃப்டி செவன் இப்போ ஃபிஃப்டி செவனில் எத்தனை டென்ஸ் இருக்குது ஃபைவ் டென்ஸ் ஆர் ஃபிஃப்டி அந்த ஃபைவ் மேலே போட்டுங்க இப்போ இது ரெண்டுமே நமக்கு லெஸ் பண்ணுங்க செவன் தான் போகுது அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த ஒன்றை கீழே இறக்க போகிறோம் ஒன்றை இறக்கணும் அடுத்த செகண்ட் என்ன செய்யணும் இந்த அஞ்சு ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணணும் ஐ ரெண்டு பத்து கிடைக்கப்போகுது ஸோ ஒரு பத்து இது இப்போ நம்ம லெஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் இது ஒன்று இது ஆறு அறுபத்தொன்று கிடைக்கும் இங்கே போட்டுக்கிறேன் அறுபத்தி ஒன்று கிடைக்குது அறுபத்தொன்னில் எத்தனை பத்து இருக்குது ஆறு பத்து இருக்குது ஸோ இந்த ஆறை இங்கே போட்டுங்க ஆறு பத்து அறுபது கழிச்சோம்னா மீதி ஒன்று தான் கிடைக்குது அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த டூவை நம்ம அங்கே இறக்க போகிறோம் டூ இறக்குனா டுவெல் ஆகுது இந்த இறக்குன ஒன்று அடுத்த செகண்டு இந்த நம்பரை இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் அப்போது சிக்ஸ் டூ சார் டுவெல் ஸோ ஜீரோ கிடச்சிச்சு அப்போ நம்முடைய ஃபைனல் ஆன்சர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு புரியுது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த கான்செப்ட்ல ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிட்டு போயிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்